சதியை தேடி அது சேர சேரநாட்டில் ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு படிப்பு அவ்வளவு இல்லை ஆகவே சொற்ப அறிவைக் கொண்டு நாட்டை ஆண்டு வந்தான் அவனுக்கு புலவர்கள் என்றால் அலாதி பிரியம் புலவர்கள் அரசனை புகழ்ந்து பாடின பின்பு அவர்களுக்கு அரசன் தரும் பரிசு விதமே தனி அதாவது புலவர் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறாரோ அந்த ஊர் எத்தனை மைல் தூரம் என்று கேட்டு அத்தனை பொற்காசுகளை தந்து அனுப்புவான் ஒருமுறை ஒரு புலவன் வந்து அரசனைப் புகழ்ந்து பாடினான் அரசனும் வழக்கம் போலவே எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறாய் என கேட்டான் புலவர் மதுரையிலிருந்து வந்திருப்பதாக கூற மதுரை எத்தனை மைல் என்று மந்திரியிடம் விசாரித்தான் முன்னூறு மைல் என பதில் வரவே முன்னூறு பொற்காசுகள் கொடுத்தனுப்பு என கூறினான் இதனை அறிந்த ஒரு பண ஆசை பிடித்த உள்ளூர் புலவன் வந்து அரசனை புகழ்ந்து பாடினான் அரசனும் எங்கிருந்து வருகிறாய் எனக் கேட்க நான் வைகுண்டத்திலிருந்து வருகிறேன் என கூறினான் புலவன் அது எவ்வளவு தூரம் என மந்திரியிடம் கேட்டான் மந்திரி பிரதியத்தரமாக மன்னா அது கூப்பிடும் தூரத்தில் உள்ளது நாம் கூப்பிட்டால் ஆண்டவர் உடனே நம் கூப்பிடுதலுக்கு வந்து விடுவார் என கூறினார் அப்படியானால் அது ஒரு மைல் தூரத்திற்குள் தான் இருக்க வேண்டும் என் கூறி புலவனுக்கு ஒரு பொற்காசு கொடுத்தனுப்பு என கூறினார் என் அன்புக்குரியவர்களே உலகில் பண ஆசையில்லாத மனிதர்களே கிடையாது உண்மையாய் பாடும் புலவருக்கும் பணத்துக்காக பாடும் புலவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா இந்த அரசனிடம் ஊர் எத்தனை மைலோ அத்தனை காசுகள் கொடுக்கிற குணம் அது இந்த புலவனுக்கு தெரியவில்லை இந்த புலவனுக்கு இருந்ததெல்லாம் பண ஆசையே தவிர வேறில்லை பண ஆசை சகல தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்பதை மட்டும் உணர வேண்டும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக் குத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தீமோத்தேயு ஆறு ஆறு முதல் பன்னிரண்டு வசனங்கள் இப்படி சொல்கிறது போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்கக் கடவும் ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரைக் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக் குத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தைப் போராடு நித்திய ஜீவனைப் பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும்போதே போதே நீதியைப் பெற்றுக் கொள்கிறார்கள் நீதி எங்கே உண்டோ அங்கே நற்குணங்கள் அதாவது அன்பு பொறுமை சாந்த குணம் ஆகியவைகள் தானாகவே வந்துவிடும் இவைகளை அடையும்படி நாட வேண்டுமே தவிர பணம் பணம் என்று அலையக்கூடாது பணம் நம்மை வரும்